நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல் கட்சிகள்லாம் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு அரசியலுக்கு எதுக்காக ரஜினி வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் படம் வந்துட்டு அந்தளவுக்கு நடிக்க முடியாது, ஏன்னா வயசாயிடுச்சு, அதனால தான் வந்துட்டு அரசியலில் உட்காந்து பணம் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு ரஜினி அப்படின்னு அனைத்து தரத்து அரசியல் கட்சியினரும் ரஜினி மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இது குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் இது உண்மை அப்படின்ற மாதிரி தான் தற்போது ரஜினியோட நாடகங்கள் அனைத்தும் வெளிவந்துட்டு இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரஜினி வந்துட்டு தற்போது மக்களுக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காவல்துறையினர் மக்கள் தாக்குவது வந்துட்டு அக்கிரமத்தின் உச்சக்கட்டம், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இது வந்து தேச விரோதம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்துட்டு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டு விட்டாருங்க. ஸோ இதனால மக்கள் வந்துட்டு ரஜினியை சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி, ஏன் இவர் போராட்ட காலத்தில் வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட அடிவாங்கன்னா தெரியும், எத்தனை போராட்டத்தில் போலீஸ்காரங்க மக்களை அடிச்சுட்டு இருக்காங்க, அப்போலாம் இவருக்கு என்ன போச்சு, ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போலீஸ்காரங்களை செத்தாங்களே, அப்போலாம் வந்துட்டு நான் கோமாவில் இருந்தியா அப்படி இப்படின்னு இவர் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் திட்டுறதுனால தற்போது நம்மளுடைய காலா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக படம் ஓடாது அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது. ஏன்னா சமூக வலைதளத்தில் மக்கள் கூட வந்துட்டு காலா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே பேசி வந்துட்டு இருக்காங்க. இதனால் ரஜினி என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலா படத்தை வந்துட்டு தற்போது டேட்டை தள்ளி வைக்க சொல்லி லைக்கா நிறுவனத்திடம் ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்துருக்காராம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இப்போ மக்கள் எல்லாமே ரஜினி மேலே செம்ம காண்டாந்து வந்துருக்காங்க. அவர் படம் வெளியே வந்துச்சுன்னா ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் மாதிரி பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த டைமில் படம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படம் வந்துட்டு கண்டிப்பாக கலெக்ஷன் கட்டவே கட்டாது. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே காலா படத்தை ஓட வைக்கிறதுக்காக மக்களின் கோபம் தணிஞ்சதுக்கப்புறமா இந்த பிரச்சனைலாம் மறைஞ்சதுக்கப்புறமா வெளியுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதத்துக்கு காலா படத்தை தள்ளி வைக்க சொல்லி லைக்கா நிறுவனத்திடம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காராம். ஸோ இதில் இருந்தே தெல்ல தெளிவாக தெரியுது, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் ஓடுவதற்காகத்தான் அரசியலுக்கு வருவேன்ற ஒரு நாடகத்தை ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அரசியல் கட்சிகள் தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை, மக்களும் இந்த கருத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.